நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபதுக்கான ராசி பலன்கள் சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து ஏழு பதினைந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் ஏழு முப்பது ஒன்பது குளியை ஒன்று முப்பது மூன்று யமகண்டம் பத்து முப்பது பனிரெண்டு சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று முழுவதும் துவிதியை நட்சத்திரம் இன்று முழுவதும் கிருத்தியை யோகம் இன்று காலை ஆறு இரண்டு வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி மேஷம் மேஷம் ராசி ராசினியர்கள் என்று தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள் வியாபாரிகளுக்கு வருமானம் பெருகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று தொழில் வியாபாரம் மூலம் லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள் வாக்கு வன்மையால் தொழில் வியாபாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்குங்க புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் பழைய பாக்கிகள் வசூலாகும் கடன் வசதிகள் பெருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடும் அந்தஸ்து உயரும் நாளாக இன்றைய நாள் இருக்கும் நிலுவையில் இருந்த பணமும் கையில் வந்து சேரும் என்று நீங்கள் நினைத்தது நடக்கும் நாளாக இருக்கும் முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும் நிதானமான போக்கு இருந்தால் வெற்றி மேல் வெற்றியை கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாகவே இருக்கும் ஆனால் சகோதரர்களிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் பேசுங்கள் பேச்சில் எப்பொழுதுமே அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்கள் காதலில் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்ல நாளாகவே இருக்குங்க பிரச்சனைகள் ஏதும் இல்லை மாணவ கண்மணிகளுக்கும் இன்றைய நாள் முன்னேற்றம் தரும் வகையில் கல்வி அமையும் ஒட்டுமொத்தத்தில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு நினைத்தது ஓரளவு நடக்கும் நாளாகவே இருக்கும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே திங்கள்கிழமை என்பதால் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றங்கள் கூடும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி என்ற வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலும் சீராக இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லுங்க தனவரவும் நல்லபடியாகவே இருக்குங்க பரணி பழைய பாக்கிகள் வசூலாகும் கடன் பிரச்சனைகள் ஓரளவு தீரும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் நிலுவையில் இருந்த பணம் உங்கள் கையில் வந்து சேரும் கிருத்தியை என்று மனம் உற்சாகமாக செயல்படும் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்குங்க தொழில் வியாபாரம் புரிபவர்களுக்கு வருமானம் பெருகி நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க பழைய பாக்கிகள் வசூலாகி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க ஒட்டுமொத்தத்தில் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமையும் ரிஷபம் ரிஷபம் ராசி நிகர்கள் அதிக தன லாபம் எதிர்பார்ப்பால் ஈர்ப்பு மற்றும் இன்பமும் ஏற்றங்களும் ஏற்படும் மனதில் தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவும் தொழிலில் ஆர்வம் கூடுவதால் ஆதாயம் பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்குங்க குடும்ப சுகம் பூரணமாக கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான நிலை காணப்படும் பிள்ளைகளால் பெருமை உண்டாக்கும் காரியங்களில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீர்கள் வாக்கி ருசியான இனிப்பு மற்றும் உணவுகள் கிடைக்கும் இன்றைய நாள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வெளியிடங்களை சென்று பொழுதை கழிப்பதற்கான சூழல் இருக்குங்க அதே போல தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் சேமிக்க கூடிய எண்ணங்களும் மேலுங்கும் என்று காதலில் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்ல நாளாகவே இருக்குங்க பிரச்சனைகளும் ஏதும் இல்லை சந்தோஷமாக இருக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் கல்வியில் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் முன்னேற்றங்கள் கூடும் அதே போல கணவர் மனைவி இருவருக்கும் அன்பு நினைத்து காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சுமூகமாகவே இருக்குங்க ஆனால் கொடுக்கல் வாங்கல மட்டும் எப்பொழுதும் போலவே கவனம் இருந்தால் போதுமானது முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிதளவு தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் முன்னேற்றகரமாக இருக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை இன்றைய நாள் முன்னேற்றம் தரும் வகையில் சூழல் இருக்கும் மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டங்கள் இருக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் வெற்றி பெறும் நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கும் ரோகிணி கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்குங்க குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடக்கும் ஆதாயம் ஈட்டிக் கொள்வீர்கள் அதிக தனலாபத்தை லாபத்தை பெற்றுக் கொள்வீர்கள் சேமிக்கக்கூடிய எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள் மிருக சிரிஷம் சுபகாரிய பேச்சுக்கள் இல்லத்தில் நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடும் கணவர் மனைவிக்கு இடையே அன்பு இருக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கும் நாளாகவே இன்றைய நாள் இருக்கும் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் இன்று நவீன வாகன யோகம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல விதமாக வருமானங்கள் கூடும் அரசு வங்கிகளில் எதிர்பார்த்த கடன்கள் தாமதமின்றி கிடைக்கும் நீண்ட நாட்களாக கிடைக்காத பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு வெற்றிச் வெற்றி செய்திகள் வந்து சேருங்க எடுத்த வேலையை வெற்றிகரமாகவும் செய்து முடிவீர்கள் என்று மிதுனும் ராசிக்காரர்கள் பெரியோர்கள் மூலம் நல்ல அனுகூலத்தை அடைவீர்கள் பணவரவு திருப்தி தரும் வகையில் இருக்கும் வெளியிடங்களில் தேவையான உதவிகள் கிடைக்கும் உற்சாகம் மிகுந்து காணப்படும் மனதில் அமைதி நிலவும் என்று எண்ணற்ற வேலைகளை திறம்பட செய்து முடித்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள் மற்றவர்கள் உங்களை பார்த்து புறமைப்படக்கூடும் அக்கம் பக்கத்தினரின் அன்பும் ஆதரவும் பெருகுங்க என்று மனதில் பட்டதை அப்படியே சொல்லிவிடுவீர்கள் அதனால் சிறிய பிரச்சனைகள் சந்திக்க கூடும் அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் வசீகரமான தோற்றம் வெளிப்படும் காதலில் பயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க காதலர்களுக்கும் இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாகவே இருக்குங்க பிரச்சனைகள் இல்லை குடும்பத்திலும் இன்று அமைதி நிலவும் கலகலப்பான சூழலும் இருக்கும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் மேற்கல்விக்கான முயற்சியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆர்வமுடன் எதையும் செய்வீர்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகு சிரிஷம் என்று உற்சாகமாக பணிகளை கவனிப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் ஓரளவு தீரும் நீங்கள் நினைத்த விஷயத்தை இன்று நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் திருவாதிரை பெரியோர் மூலம் அனுகூலமான நாளாக இருக்கும் கேட்ட இடத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க தனவரவு மிகவும் சிறப்பாக இருக்குங்க புனர்பூசம் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் மனதில் அமைதியும் உண்டாக்கும் நீங்கள் வாங்க நினைத்த பொருளை இன்று வாங்கக்கூடும் நீண்ட நாட்களாக கிடைக்காத சில விஷயங்கள் இன்று கிடைக்கக்கூடும் சந்தோஷம் மிகுதியாகவே காணப்படும் கடகம் கடகம் ராசி நேயர்கள் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும் ஆணையிடக்கூடிய அதிகார பதவி கிடைக்கலாம் எள்ளு வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய சூழல் இருக்குங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் குறையும் உறவினர்கள் மூலம் நன்மையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கப் பெறுவீர்கள் மனதில் எண்ணற்ற மகிழ்ச்சி உருவாகுங்க நல்ல சிந்தனை ஏற்படுங்க மனோபலம் அதிகரிக்கும் சாதுரியமான பேச்சால் எளிதாக எதையும் செய்து முடிப்பீர்கள் வசிகரமான தோற்றம் வெளிப்படும் நீங்கள் நினைத்தது இன்று நடக்கும் நாளாக இருக்கும் ஆனால் கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லுங்க தெய்வீக பக்தி கூடுங்க நீங்கள் தொட்டது அனைத்துமே இன்று துளங்கும் எதிர்காலம் சிந்தனை குறித்து அதிகமாக இருக்கும் கற்பனை வளமும் பெருக்கும் அதே போல வெளிவட்டாரத்தில் உங்களுடைய புகழ் ஓங்கி இருக்கும் காதலில் உள்ளவர்களுக்கும் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குங்க தொழில் புரிபவர்களுக்கும் இன்றைய நாள் வருமானத்தை ஈட்டிக் கொள்ளும் நாளாகவே இருக்குங்க மாணவ கண்மணிகளுக்கும் இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்குங்க பிரச்சனைகள் ஏதுமில்லை ஒட்டுமொத்தத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு இனிமை காணும் நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கும் இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிந்தால் போதுமானது பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்து பாருங்கள் இன்றைய நாள் மென்மேலும் முன்னேற்றகரமாக இருக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று மனதில் நல்ல சிந்தனை உதிக்கும் மனோ தைரியம் கூடும் சாதுரியமான பேச்சால் காரிய வெற்றி ஏற்படும் என்று நிதானமான போக்கு இருந்தால் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும் பூசம் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகுங்க நீங்கள் கேட்ட இடத்தில் பண உதவிகள் இன்று கிடைக்கும் ஆயில்யம் என்று பெருமை கொள்ளும் நாளாக இருக்கும் அக்கம் பக்கத்தினரின் அன்பு கிடைக்கும் வசிகரமான தோற்றம் வெளிப்படுங்க பேச்சில் அனைத்து விஷயங்களிலும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்குங்க அதே வசதி வாய்ப்புகளையும் இன்று பெருக்கிக் கொள்வீர்கள் சிம்மம் சிம்மம் ராசி நேயீர்கள் இன்று பல வகையிலும் பணம் வந்து குவியும் திருமண ஏற்பாடுகள் நல்லபடியாக நடக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றகரமான சூழல் ஏற்படும் நண்பர்களின் சந்திப்பாலும் தெய்வீக பக்தியாலும் மனதில் நிம்மதி கூடும் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் அவ பெயர் உண்டாக்கலாம் அதை மட்டும் கவனம் கொள்ளுங்கள் பயணங்கள் மூலம் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் திடீர் மனக்குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும் பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டு எதையும் செய்யுங்கள் அதே போல ஏற்றுமதி துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக இருக்குங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளியூரிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மனதை மகிழ்விக்க கூடிய அளவில் இருக்கும் அதே போல மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தைரியம் கூடும் தன்னம்பிக்கையுடன் சில முடிவுகளையும் எடுக்கக்கூடும் விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெறக்கூடும் என்று காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கையே அணுகுங்கள் பேச்சில் அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்கள் அதே போல கடன் பிரச்சினையில் தலையிடும் பொழுது எச்சரிக்கையுடனே நடந்து கொள்ளுங்கள் யாருடைய பஞ்சாயத்துகளில் மட்டும் தலையிட வேண்டாம் தயவு செய்து சிம்ம ராசிக்காரர்கள் அறிவுரைகள் ஏதும் சொல்ல வேண்டாம் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதனமாக கொடுத்து வாருங்கள் நல்ல முன்னேற்றத்தை நாம் அடையக்கூடும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிரவுன் நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் என்ற முக்கிய முடிவுகளில் சில தடுமாற்றங்கள் இருக்கும் தேவையில்லாத மனக்குழப்பம் அவ்வப்போது வந்து செல்லும் பயணங்கள் மூலம் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் மனம் கொஞ்சம் நிம்மதியாகத்தான் இருக்கும் பூரம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டுங்க சமூக அக்கறையுடன் தான் எதையும் செய்வீர்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையை நோக்கி எடுத்து செல்வீர்கள் உத்திரம் இன்று சிறிய அளவில் மன தடுமாற்றம் ஏற்படும் என்று சொந்த பந்தங்களால் சில விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கும் திடீர் மனக்குழப்பம் ஏற்படும் ஆனால் பண பிரச்சனையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சிறப்பாகவே வந்து சேரும் தன லாபம் வந்து குவியும் கன்னி கன்னி ராசிங்கேயர்கள் என்ற வேலை பலு காரணமாக வேலைக்கு உணவு முடியாத நிலை இருக்கும் முன்கோபத்தை அடக்க முன்னேற்றம் ஏற்படும் குறிக்கோளற்ற அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவிகள் கிடைப்பதில் தாமதம் இருக்கத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் வரக்கூடும் பிள்ளைகள் விஷயத்தில் எச்சரிக்கோடு நடந்து கொள்ளுங்கள் கடன் பிரச்சனையில் அன்பாக பேசுங்கள் தேவையில்லாத கோபம் கண்டிப்பாக வேண்டாம் அதே போல யாரை பற்றியும் விமர்சனங்கள் வேண்டாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது அலட்சியம் வேண்டாம் வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாகவே செல்லுங்கள் பெரிய தொகையை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக எச்சரிக்கை வேண்டும் நிதானம் இருந்தால் மட்டுமே கன்னி ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் வந்து குவியும் மாணவ கண்மணியில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள் மேற்கல்விக்கான முயற்சியில் கடுமையான உழைப்பு தேவைப்படும் அதே போல காதலில் உள்ளவர்கள் பேச்சில் நிதானத்தையே கடைபிடிக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை பேசிவிட்டு கோபங்களை ஏற்படுத்தி கொண்டு மன துன்பத்திற்கு ஆளாக வேண்டாம் பார்த்து கொள்ளுங்கள் கவனம் கொள்ளுங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே என்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிதளவு தயிர் சாதத்தையும் அன்னதானமாக கொடுத்து வாருங்கள் என்று வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் வாக்குவாதங்கள் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள் கோபம் இல்லாமல் பேசுங்கள் எதிலும் எச்சரிக்கையுடனே நடந்து கொள்ளுங்கள் மிக முக்கியமாக பண விஷயத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் என்பது வேண்டும் அஸ்தம் என்று அதிகப்படியான அலைச்சல் இருக்கும் முன்கோபத்தை தவிர்ப்பதற்கு பாருங்கள் குடும்பத்தாரிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள் அக்கம் பக்கத்திடம் தயவு செய்து கோபங்கள் வேண்டாம் நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசினால் போதுமானதுங்க சித்திரை வாக்குவாதங்கள் தயவு செய்து வேண்டாம் பண விஷயத்தில் எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டும் கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆலோசித்து பின்னர் முடிவு எடுக்க வேண்டும் முடிந்தால் பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டு எதையும் செய்யுங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்ல வேண்டும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் என்று சுமாரான பணவரவு வந்தாலும் மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் கூட்டாளியின் போக்கு எரிச்சலூட்டும் வகையில் இருக்கும் சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படக்கூடும் கூட்டும் இன்று முதல் உங்களுக்கு சந்திராஷ்டம் தினம் தொடங்க இருப்பதால் எதிலும் எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டும் தொழில் வியாபாரத்தில் முன்னேறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படும் உங்களுடைய செயலில் வேகம் கூடும் நீங்கள் விவேகமுடன் எதிலும் ஈடுபடுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் ஆன்மீகத்துடன் எதிலும் செய்யுங்கள் தெய்வீக ஈடுபாடுதான் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ள உதவும் மனம் நிம்மதி பெற்றுவிட்டால் எந்த ஒரு காரியமும் நமக்கு எளிதாக நிறைவேறக்கூடும் கணவன் மனைவி இருவரும் பேச்சில் கவனம் செலுத்த வேண்டும் வாக்குவாதங்கள் ஏதும் வேண்டாங்க பொறுமையாக இருங்கள் தீர ஆலோசித்து எதையும் செய்யுங்கள் சகோதரர்களிடம் எச்சரிக்கையுடனே நடந்து கொள்ளுங்கள் கோபங்கள் ஏதும் கொள்ள வேண்டாம் ஆனால் குடும்பத்தில் ஓரளவு ஒற்றுமை இருக்கும் பிரச்சனை இல்லைங்க மாலை நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடனே நடந்து கொள்ளுங்கள் தியானம் போன்றவற்றில் ஈடுபட்டால் மனம் நிம்மதியாக இருக்கும் அதே போல யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம் கூடுமானவரை எந்த ஒரு காரியத்திலையும் அலட்சியம் காட்ட வேண்டாம் என்று மாணவ கண்மணிகள் கடுமையான உழைப்பை பின்பற்றி கல்வியில் ஆர்வத்தை செலுத்த வேண்டும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தையும் கொடுத்து வாருங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று மனம் கொஞ்சம் கொடுங்க சுமாரான பணவரவு தான் இருக்கும் மனதை ஒரு நிலைப்படுத்துங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள் சுவாதி இன்று யாருக்கும் ஜாமீன் ஏதும் போட வேண்டாங்க ஒரு முறைக்கு இருமுறை தீர ஆலோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுங்கள் பண விஷயத்தில் எச்சரிக்கையுடனே நடந்து கொள்ளுங்கள் வியாபார தொடர்பான செலவுகள் இன்று அதிகரிக்கும் விசாகம் வெட்டி செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க முக்கிய பொறுப்புகள் கிடைப்பதில் கால தாமதம் இருக்கும் உங்களுடைய செயலில் வேகம் இருந்தாலும் விவேகம் என்பது கண்டிப்பாக வேண்டும் பேச்சில் மட்டும் கோபம் கொள்ளாமல் பேசுங்கள் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று பயணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம் வெற்றிக்கு வழி இல்லாத வகையில்தான் வேதனைகள் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள் கடுமையான உழைப்பு என்று நிலவும் செயல்பாடுகளில் கண்டிப்பாக கவனம் வேண்டும் எதிர்பாராத சில நபர்களின் சந்திப்புகள் உண்டாகும் அந்த சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் செலவை அதிகப்படுத்திவிடும் முக்கிய பொறுப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும் யாரையும் நீங்கள் இன்று நம்ப வேண்டாம் பண விஷயத்தில் எச்சரிக்கையுடனே இருங்கள் சகோதரரிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள் குடும்பத்தாரிடம் கோபம் இல்லாமல் பேசுங்கள் திருப்தியான மனநிலை உருவாவதற்கு தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள் ஆனால் தன்னம்பிக்கை இன்று அதிகரிக்குங்க பண வசதி ஓரளவு பெருகுங்க தெய்வீக சிந்தனை அதிகமாகவே இருக்கும் தெய்வத்திற்காக சிறு தொகையும் செலவிட நேரிடும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரலாமா என்று சிந்தனையும் தீர்க்கும் வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி ஓரளவு பிடிப்பு இருக்கும் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் எதையோ மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு குழம்பிக் கொண்டே இருப்பீர்கள் அந்த குழப்பத்திற்கு மட்டும் தயவு செய்து முற்றுப்புள்ளி வையுங்கள் மாலை நேரங்களில் நடைபெற்ற மேற்கொள்ளுங்கள் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள் காதலில் உள்ளவர்கள் அன்பை மட்டும் வெளிப்படுத்தினால் போதுமானது வாக்குவாதங்கள் கண்டிப்பாக வேண்டாம் அதே போல மாணவ கண்மணிகள் கொஞ்சம் முயற்சிகள் எடுத்து பாடங்களை படியுங்கள் அப்பொழுதுதான் நாம் எளிதில் வெற்றி பெற முடியும் கல்விக்காக கடுமையாக ஒழியுங்கள் விளையாட்டை தயவு செய்து ஏற கட்டிவிட்டு பாடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தோஷங்களும் நீங்கும் எடுக்கும் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று பொறுமையுடன் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்குங்க சகோதரர்களிடம் கூடுமானவரை சண்டை போட்டுக்கொள்ளாமல் எதையும் செய்யுங்கள் முக்கிய பொறுப்புகளில் தயவு செய்து கவனம் செலுத்துங்கள் தெய்வீக சிந்தனை என்று கூடும் அனுஷம் என்று மனதில் இனம் புரியாத குழப்பம் இருக்கும் ஆனால் தனவரவு நல்லபடியாகத்தான் இருக்கும் கடுமையான உழைப்பு இருக்கும் திடீர் செலவுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுங்கள் கேட்டை என்று தெய்வீக சிந்தனை அதிகமாக இருக்கும் தெய்வீக பக்தியால் காரியங்களில் ஓரளவு நல்லது நடக்கும் தன்னம்பிக்கை கூடும் மனம் தைரியமாகவே காணப்படும் சில செயல்களில் தடைகள் கொஞ்சம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் பயணங்கள் அலைச்சலை கொடுப்பதாகவே இருக்கும் பார்த்து கொள்ளுங்கள் தனுசு தனுசு ராசி நேயர்கள் இன்று பயணங்கள் செல்லும் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் உடைமைகள் மீது கண்டிப்பாக எச்சரிக்கை வேண்டும் தடைகளை தாண்டித்தான் முன்னேறி செல்ல வேண்டியிருக்கும் வெற்றிக்கு வழி இல்லாத வகையில்தான் வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் வெயின் அலைச்சலை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் சகோதரரிடம் தயவு செய்து அன்பை வெளிப்படுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை ஓரளவு சந்தோஷம் இருக்குங்க பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட வந்து இணையக்கூடும் குடும்ப உறுப்பினரிடம் அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்கள் கோபங்கள் ஏதும் வேண்டாம் கணவன் மனைவிக்கு இடையே ஓரளவு மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுப்பீர்கள் உறவினர் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் சமூக அக்கறையுடனே எந்தவொரு பணியையும் ஈடுபடுவீர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஓரளவு முன்னேற்றம் தரும் வகையில் அமையும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரலாமா என்ற சிந்தனை இருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய வீட்டை மாற்றிவிட்டு புதிய வீட்டிற்கு செல்லலாமா என்ற சிந்தனையும் இருக்கும் வாகன யோகம் இருக்குங்க வாகன பராமரிப்பு செலவும் இருக்குங்க அதேபோல போல வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக சென்றால் போதுமானதுங்க காதலில் உள்ளவர்கள் எப்பொழுதும் போலவே பேச்சில் கடுமையை காட்டாமல் அன்பை வெளிப்படுத்துங்கள் மாணவ கண்மணிகளும் இன்று கடுமையாக உழைத்து பாடங்களை படியுங்கள் மேற்கல்விக்காக கடுமையாக உழையுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் என்று பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டு முக்கிய விஷயங்களில் ஈடுபட்டால் வெற்றி மேல் வெற்று வந்து குவியும் ஒட்டுமொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பொறுமை மிக்க நபர்களாக இருந்தால் நல்ல முன்னேற்றத்தை நாம் அடைந்து கொள்ளலாம் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள் ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு எப்பொழுதுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்து வரங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் என்று குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சி இருக்கும் சொன்ன சொல்லையும் ஓரளவு நிறைவேற்றி காட்டுவீர்கள் பணவரவும் நல்லபடியாகத்தான் இருக்குங்க பிரச்சனை இல்லை பயணங்களின் பொழுது மட்டும் கவனம் இருந்தால் போதுமானது போராடம் பிள்ளைகள் விஷயத்தில் இன்று முன்னேற்றம் காண்பீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்கும் செய்தில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனால் கடுமையான உழைப்பினால் உடல் சோர்வு ஏற்படுங்க உத்திராடம் என்று எதிலும் எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டும் தடைகளை தாண்டித்தான் முன்னேறி செல்ல வேண்டியிருக்கும் அன்பால் இன்று காரியங்களை சாதித்துக் கொள்ளும் நாளாக இன்றைய நாள் இருக்கும் மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்றைய நாள் புதிய சொத்துக்கள் அமையக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல நண்பர்களின் நட்பால் மகிழ்ச்சி உருவாகும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தீட்டும் திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும் மனதில் மட்டும் இனம் புரியாத கவலை இருந்து கொண்டே இருக்கும் பழைய வாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள் ஆர்டர்கள் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும் வேலை மாறுதல் பற்றிய எண்ணம் உருவாகும் வீடு மாறலாமா என்ற சிந்தனை மேலோங்கி இருக்கும் வாகனத்தையும் நீங்கள் புதுப்பித்துக் கொள்வீர்கள் தேவையில்லாத சில செலவுகள் இருக்கும் கவனித்துக் கொள்ளுங்கள் அக்கம் பக்கத்தினிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள் மற்றவரின் ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க மகரம் ராசிக்காரர்கள் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரிய தொகையை ஏதும் பயன்படுத்த வேண்டாம் கொஞ்சம் பொறுமையை காத்து பின்னர் முதிரிகளில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது அதே போல நண்பரிடம் எச்சரிக்கையாகவே நடந்து கொள்ளுங்கள் அவரிடம் வாக்குவாதமும் வேண்டாம் உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் மாலை நேரங்களில் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் உடலை வலுப்படுத்துங்கள் என்று மாணவ கர்மணிகள் ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் கல்விக்காக நீங்கள் கடுமையாகத்தான் உழைக்க வேண்டியிருக்கும் காதலில் உள்ளவர்கள் கண்டிப்பாக அன்பை வெளிப்படுத்தி எந்த ஒரு விஷயங்களையும் நாடுங்கள் கோபமான பேச்சை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு சிறியளவில் தயிர் சாதத்தையும் அன்னதானமாக கொடுத்து வாருங்கள் மென்மேலும் நாம் முன்னேற்றத்தை அடைந்து கொள்ளலாம் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று மனதில் தைரியம் கொடும் வேலை சுமை அதிகரிக்கும் மற்றவரிடமிருந்து உதவிகளை பெறுவீர்கள் திருவோணும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க எப்படிப்பட்ட வேலையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை தீட்டிப்பீர்கள் அவிட்டம் வெற்றிகரமான சூழல் இருக்குங்க பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாகும் வியாபாரத்தை பற்றிய கவலைகள் மட்டும் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் மனதில் தேவையில்லாத கவலைகளால் உடல் ஆரோக்கியம் சீர்கெடுங்க பார்த்து கொள்ளுங்கள் கும்பம் கும்பம் ராசி நீயர்கள் என்று தேவையற்ற கோபத்தால் குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு இருக்கத்தான் செய்யும் மனைவியின் கழகத்தால் உறவுகளுக்குள் சிறிய குழப்பங்கள் ஏற்படும் அதிகாரிகளிடம் பணிவாக நடத்தல் என்பது கண்டிப்பாக வேண்டும் புதிய நட்பால் முகம் மலரும் மகிழ்ச்சி அடைவீர்கள் பல வழியிலும் இருக்கும் பிரச்சனை இல்லைங்க கூடுமானவரை சேமிப்பதற்கு மட்டும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் காரிய தடைகள் ஓரளவு நீங்கும் மற்றவர்களின் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்வீர்கள் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் வெளிப்படும் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் பெரும் புள்ளிகளின் அறிமுகம் கிடைக்குங்க யாரை பற்றியும் விமர்சனங்கள் மட்டும் வேண்டாம் பஞ்சாயத்துகளில் கலந்து கொள்ள வேண்டாம் யாருக்கும் அறிவுறுகள் ஏதும் சொல்ல வேண்டாம் அதே போல உங்களுடைய வசீகரமான தோற்றத்தினால் காதலில் வயப்படக்கூடிய சூழல் இருக்குங்க திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தியில் காத்திருக்குங்க வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் வெளியூரிலிருந்து வரக்கூடிய தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நினைத்து காணப்படும் மாணவர்களுக்கும் கல்வியில் மென்மேலும் முயற்சிகள் வெற்றியை கொடுப்பதாகவே இருக்கும் ஆர்வமும் மிகுந்து காணப்படும் விளையாட்டுத் துறையிலும் வெற்றியை ஈட்டுக் கொள்வீர்கள் மாணவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாகவே அமைகின்றது அதே போல கும்பம் ராசிக்காரர்கள் இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் வெற்றியுடனே வீடு திரும்புவீர்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீளம் நேரத்தில் ஆடை அணிய வேண்டும் நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு சிறியளவில் தயிர் சாதத்தை அன்னதனமாக கொடுத்து பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் முன்னேற்றத்தை அடையக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று தன வரவுக்கு குறைவில்லைங்க குடும்பத்திலும் ஓரளவு மகிழ்ச்சி இருக்குங்க ஆனால் கோபம் மட்டும் அவ்வப்போது வந்து செல்லும் அதை மட்டும் நீங்கள் கவனம் கொள்ளுங்கள் சதயம் எதையும் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள் மனைவியிடம் கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்துங்கள் தேவையில்லாத கோபம் அவரிடம் வேண்டாம் மற்றவர்கள் மீது இறக்கப்பட்டு அவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க இன்றைய நாள் ஓரளவு வெற்றி பெறும் நாளாகத்தான் இருக்கும் போராட்டாதி உறவுகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் தேவையில்லாத குழப்பத்திற்கு தயவு செய்து இடம் கொடுக்காதீர்கள் தேவையில்லாத கோபத்தை தயவு செய்து ஏறக்கட்டி விடுங்கள் புதிய நட்பு உருவாகும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் பண வரவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பல வழிகளிலும் வந்து சேரும் மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்றைய நாள் கொஞ்சம் சந்தோஷமற்ற வாழ்க்கை தாங்க அமையும் தடைபடும் காரியங்களைக் கண்டு தன்னம்பிக்கையை மட்டும் தயவு செய்து இழக்க வேண்டாம் முயற்சி திறவினையாக்கும் எனவே முன்னேறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பண தேவை அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் உடனடியாக முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் இருக்கும் தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்கும் எதை பற்றியோ சிந்தித்தவனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள் மீனும் ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தொல்லை கொடுப்பதாகவே இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவியும் இருக்குங்க பிரச்சனை இல்லை உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க மனதை மட்டும்தான் நீங்கள் தைரியப்படுத்தி கொள்ள வேண்டும் சுய நம்பிக்கை மேலோங்கும் எடுக்கும் காரியங்களை பொறுமையாக நின்று பின்னர் செய்யுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்படும் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் என்பது கண்டிப்பாக வேண்டும் சமையல் செய்யும் பொழுது ஆர்வமுடன் செய்யுங்கள் அப்பொழுதுதான் செய்கின்ற சமையலும் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய மனமும் மகிழும் இன்றைய நாள் ஆன்மீகத்துடன் கலந்து எதையும் செய்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் காதலில் உள்ளவர்கள் நிதானமான புகையை அணுக வேண்டும் பேச்சில் கடுமையை காட்டாமல் நடந்து கொள்ள வேண்டும் மாணவ கண்மணிகளும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து தான் எதையும் செய்ய வேண்டும் விளையாடும் முழுதும் கண்டிப்பாக எச்சரிக்கை வேண்டும் சக மாணவரிடமும் எச்சரிக்கை கொள்ள வேண்டும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே என்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாதி மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள் உடலையும் வலுப்படுத்துங்கள் உள்ளத்தை தூய்மையாகவும் உற்சாகமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத குழப்பத்திற்கு தயவு செய்து இடம் கொடுக்க வேண்டாம் எந்த ஒரு முடிவிலும் ஓரளவே தெளிவு ஏற்படும் பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டு எதையும் செய்யுங்கள் உத்திரட்டாத்தி பண தேவைகள் அதிகரிக்குங்க சில காரியங்கள் தடைப்பட்டுத்தான் நல்லபடியாக நடந்த முடியும் என்று மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இன்றைய நாள் இருக்கும் ரேவதி என்று முடியாத விஷயங்களை தயவு செய்து நாம் செய்ய வேண்டாம் பெண்கள் சமையல் செய்யும் போது எச்சரிக்கை இருந்தால் போதுமானது பண விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் மன தடுமாற்றம் அவ்வப்போது ஏற்படும் என்று எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் மனதை ஒருநிலைப்படுத்தினால் எல்லாம் உங்களுக்கு வசமாகும் பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவுனை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்